கருட பகவானுடைய அந்த தருணத்திற்காக காத்திருந்து இதோ கலசத்தின் மீது நீர் ஊற்றப் போகிறார்கள். கருடனுடைய காட்சியை கண்டுவிட்டார்கள். ஆக கருட பகவானுடைய காட்சியை கண்டுவிட்டார்கள். இதோ கலசத்தில் நீரை ஊற்றுகிறார்கள். இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய நீர்தான் ஆவாகனம் செய்யக்கூடிய இறைசக்தியாக அந்த கலசத்தில் இருக்கின்றது. ஆக ஏழு கலசங்களிலும் சிவாச்சாரியர்கள் அந்த புனித நீரை ஊற்றுகிறார்கள். இதோ திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 ஆண்டு கால காத்திருப்பு, 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகம் கொரோனா இடையூறுகளாலும் இடைவெளிகளாலும் மிக நீண்ட காலம் அல்ல, நீண்ட வருடம் காத்திருந்து சமயபுரம் மக்களுடைய நம்பிக்கையாக, தமிழக மக்களுடைய நம்பிக்கையாக, அதீத சக்தியுடைய வெளிப்பாடாக, இறைசக்தியை ஆவகனம் செய்த வெளிப்பாடாக நன்னீராட்டு பெருவிழா இதோ கலசங்களை சிவாச்சாரிய கலசத்தில் அந்த நீரை எல்லாம் புனித நீரை ஊற்றப்போகிறார்கள். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அன்பர்கள் எல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தருணத்தை நாம் எல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய மனதில் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையுடைய வெளிப்பாடாக, தமிழக மக்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக, சமயத்தில் வந்து காக்கக்கூடிய தாயாக விற்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மனை பக்தர்கள் எல்லாம் ஓம் சக்தி பராசக்தி என்று வழிபடுகிறார்கள். அம்பாலை வணங்குங்கள், அம்பாலை வணங்குங்கள். அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவாள். வாழ்க்கையின் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்க்கையில் உயர்வை தரக்கூடியவள் சமயபுரம் மாரியம்மன் என்றால் மிகையாகாது. உங்கள் இல்லங்களில் நாள்தோறும் வழிபடுகின்ற போது ஒரு 2 வேப்பிலை வச்சு வழிபட்டு செய்து வாருங்கள். இந்த வேப்பிலை பேசும் 1000 மகத்துவம் என்று கூறுவார்கள். ஆக கண்ணுடையாளாக தமிழக மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக, சக்தி வழிபாட்டின் மூலத்துவமாக, தாய் தெய்வ வழிபாட்டின் தொடர்ச்சியாக வீட்டிருக்கக்கூடிய சமயபுரம் அம்பாளுடைய ராஜகோபுர நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிவாச்சாரியர்கள் எல்லாம் தன்னுடைய வழிபாட்டின் மூலம் செய்திருக்கக்கூடிய அந்த புனித நீரை கலசத்தின் மீது ஊற்றுவதற்காக காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். வரகினாலும் சாபையினாலும் ஆகிய தானியங்களை உள் நிறுத்தி 7 கலசங்களை அழகாக புனரமைத்திருக்கிறார்கள். ஆக இந்த சுதவேலுபாடுகள் செய்த கரூரில் இருக்கக்கூடிய சபதிகள், நாமக்கல்ல இருந்து பரபத்தி வெளியில் வந்திருக்கக்கூடிய அத்துணை சபதியும், பாஸ்கர்ல இருந்து இன்னும் சொல்ல போனால் இத்தனை அன்பர்களால் செய்யப்பட்ட அத்துணை உழைப்புடைய மகத்துவமாக ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. பொன்னர் சங்க சகோதரர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கக்கூடிய நேரம் இது. ஆக அவருடைய உழைப்பு, அவருடைய நேரடி, அவருடைய அந்த பார்வையின் காரணமாக பொன்னர் சங்க சகோதரர்கள் அவர்கள் வடிவமைத்த அந்த பகுதிதான் இந்த எழுநிலை ராஜகோபுரம். 5 ஆண்டு காலமாக தொடர்பணியாக வேண்டிய போதெல்லாம் வேண்டியதை செய்யக்கூடிய அம்பாள் அங்கு போய் நின்றிருந்து அவர்கள் மனதில் நின்று இந்த அற்புதமான இந்த நன்னீராட்டு பெருவிழாவை நிகழ்த்தி இருக்கிறார்கள். சிவாச்சாரியங்கள் எல்லாம் கலசங்கள் தண்ணீர் ஊற்ற கருட பகவானுடைய ஆசியுடன் நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. பக்த கோடிகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள். ஆக பக்த கோடிகளின் மீது ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் அபிஷேக நீரை எங்குமெல்லாம் தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கலசத்தின் மீது ஊற்றிய அந்த நீர், அந்த கடத்திலிருந்து கலசத்தின் மீது ஊற்றிய நீர்தான் இறைசக்தியுடைய மூலத்துவமாகும். இந்த கலசங்கள் இறைநிலை பெற்றதாக இருக்கிறது. ஆக இந்த சமயபுரம் மாரியம்மனுடைய இந்த ராஜகோபுரத்தை தரிசிக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் உயர்வுதான் கிடைக்கும், நிச்சயம் மகிழ்ச்சிதான் கிடைக்கும். உங்கள் இல்லங்களில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும், திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும் அம்பாள் நிச்சயமாக அருள்பாலித்து தருவாள். குழந்தை இல்லாத தம்பதிகள் கரும்பு தொட்டிலிட்டு குழந்தையை பெற்றதற்கு சாட்சி கூறுகிறார்கள். வேலை இழைத்து வந்து இங்கு நன்றி செலுத்துகிறார்கள். அம்பாளுடைய நோய் தீர்க்கக்கூடிய தலவிருஷமான வேப்பிலையை மருந்தாக போற்றுகிறார்கள். ஆக தமிழக மக்களுடைய கல்லிகாலத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களின் தீயதை அகற்றி நன்மையை தரக்கூடிய உயர்ந்த தெய்வமாக சமயபுரம் அம்பாள் திகழ்ந்து கொண்டிருக்கிறாள்.
தீபார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த உள்ளே அந்த கலசத்தில் நீரெல்லாம் புனித நீரை தெளித்து கலசம் இறைசக்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஏழு கலசங்கள் தான் தமிழக மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை தெய்வமான சமயபுரத்துடைய அந்த ஏழுசக்திக்கு தீபார்த்தனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சர்வ மங்கள மங்கல்யே ஸ்வே சர்வார்த்த சாதகே சரண்ய திரியம்புக தேவீ கௌரி நாராயண நமஸ்துதே என்று வழிபடக்கூடிய இந்த தீபாரதனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்கொள்ளா காட்சியாக ஏழு ராஜகோபுரத்துடைய உச்சத்தில் தீபாரதனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். மானில் இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அளவிற்கு மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுடைய நம்பிக்கை திகழ நம்பிக்கை அருகில் இருக்கக்கூடிய அளவுக்கு தீபாரதனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தீபாரதனை நிகழ்வு இதோ நாம் எல்லாம் கண்டுபிடித்திருக்கின்றோம். தீபாரதனை நிகழ்வு மகிழ்ச்சியில் பக்தர்கள் எல்லாம் வான வேடிக்கையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இனி வரும் நாளெல்லாம் திருநாளே என்ற மக்களுடைய நம்பிக்கையாக கண்கொண்ட காட்சியாக இன்னும் சொல்ல போனால் ஆயிரம் ஆயிரம் மக்களுடைய அத்தனை நம்பிக்கையின் வெறிச்சமாக வேம்பு காக்கக்கூடிய நோய்க்கு மருந்தாக ஒவ்வொரு வீட்டிலும் தன தாயாக பிள்ளைகளுக்கெல்லாம் வரமளிக்கக்கூடிய தாயாக பாதுகாக்கக்கூடிய தாயாக வீச்சிருக்கக்கூடிய அம்பாளுக்கு நன்னீராட்டு பெருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது. ஆங்காங்கே குழுமி இருக்கக்கூடிய பக்தர்களை காண்போம். அவர்களெல்லாம் நின்று கொண்டு ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். உங்கள் இல்லங்களில் நீங்கள் வேண்டியதை வேண்டியபடி சமயபுரம் மாரியம்மன் தருவாள். நன்றியோடு இருங்கள். வாழ்க்கை அடுத்தவருக்கு உதவி செய்து வாழுங்கள். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்கிறார் வள்ளுவ பிறந்தகை. அடுத்தவர்களுக்கு கொடு